சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது क्वेश्चन நம்பர் 6 பார்ட் 2 பார்ட் 2 ல நம்ம பார்க்கறோம் क्वेश्चन நம்பர் 6 we are given a equal to x belongs to w yeah yes then இங்க w அப்படினா ஹோல் நம்பர் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா முழு எண்கள் வந்து 0 1 2 3 னு போகும் இங்க லெஸ் தென் சிம்பல் வந்து வந்திருக்கறப்போ 2 க்கு முன்னால வரைக்கும் எடுக்கணும் அப்ப எது எதுனா எடுக்கணும் 0 எடுக்கலாம் 1 எடுக்கலாம் 2 வந்து வராது சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருந்தா 2 வரும் நல்லா கவனமா பாத்துக்க இதுல தான் தப்பு பண்ணுங்க நீ கிளாஸ் எடுக்கறப்போ அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன் ஏன்னா நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த லெஸ் தென் சிம்பிள் இருந்தா மட்டும்தான் 2 எடுக்கணும் இல்லாட்டி எடுக்க கூடாது யூ ஷுட் நாட் டேக் 2 இந்த சிம்பிள் வந்து இல்லாம இருந்தா தென் நேச்சுரல் நம்பர்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 பட் இங்க 1 இருக்கேன்னு சொல்லி இங்க 1 எழுத கூடாது ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இல்ல ஈக்குவல் டு சைன் இல்ல இந்த 1 வந்து நம்ம எழுத கூடாது சோ 2 3 4 4 இன்க்ளூடட் இந்த சைன் பண்றப்போ 4 வந்து எடுக்கணும் இத தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஈஸியா போயிடும் சோ வி கண்டினியூ அப்போ இந்த இடத்துல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல வந்து அந்த ஈக்குவல் டு சைனை நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டேன்னா இந்த சம் வரும் இன்னொரு பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்டர் பேர் எழுதுறப்போ இந்த என்ன செட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அடுத்தது என்ன செட் இருக்கோ அது செகண்ட் எலிமெண்ட் இதுதான் இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் ஆர்டர்ட் பேர் கார்டீசியன் ப்ராடக்ட்ல வி ஆர் ரைட்டிங் இன் ஆர்டர்ட் பேர் ஆர்டர்ட் பேர்ல எழுதுறப்போ இந்த பிராக்கெட் ஃபார்ம் எழுதுறோம் எப்படி எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபர்ஸ்டும் ஒய் கோஆர்டினேட்டை செகண்டும் எழுதுறோமோ இந்த சேம் வே ஃபர்ஸ்ட் வர செட்ல வர எலிமெண்ட்டை ஃபர்ஸ்டும் செகண்ட் வர செட்ல செகண்டும் எழுதணும் அதை மாத்த எழுதிட்டீங்கன்னா தப்பா போயிடும் இப்ப சப்போஸ் இங்க பி கிளாஸ் ஏ இருக்கு நீ உடனே ஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏவை எழுதக்கூடாது இங்க என்ன செட்டு வருது பி நீ வந்து பி செகண்ட் செட்டு தானா அப்படின்னு நினைக்கூடாது இங்க வந்து பி வந்து ஃபர்ஸ்ட்ல வருது அப்போ பியோட எலிமெண்ட் எழுதி கமா போட்டு ஏவோட எலிமெண்ட் எழுதணும் இப்போ இந்த வே யூ ஆர் ரைட்டிங் அப்போ இது எல்லாமே புரியும் நினைக்கிறேன் ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் ஏ கிளாஸ் பியில ஏ எலிமெண்ட் பி எலிமெண்ட் ஏ எலிமெண்ட் பி எலிமெண்ட் அடுத்ததுல யூனியன்ங்கறப்போ இந்த கண்டுபிடிச்ச ரெண்டையும் யூனியன் பண்ற இந்த 1 2 மார்க் பண்ணிருக்கிறது ஈக்குவலா இருக்கு நான் செக் பண்ணி பார்த்தினா ஈக்குவலா இருக்கும் சோ எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஸ் அப்படி சொல்லி கம்ப்ளீட் பண்ணா இந்த சேம் வே இன்னும் ரெண்டு சம் இருக்கு அதையும் இப்ப பார்க்கலாம் அடுத்தது பார்த்தலாமா செகண்ட் க்வெஸ்சன்ல which one? Second one, A cross B, B intersection C equal to A cross B intersection A cross C. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். First we find B intersection C, then A cross B intersection C வந்து கண்டுபிடிங்க. B intersection C னா B க்கு C க்கு காமன் என்ன இருக்கு? 3 மட்டும் தான் இருக்கு. B க்கு C க்கு 3 மட்டும் காமனா இருக்கு. So A cross B intersection C நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். A cross B intersection C equal to A என்ன A வந்து ஃபுல்லா இட்ஸ் 0 1 0 1 cross B intersection C என்ன கண்டுபிடிச்சோம் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ இதோட ஆன்சர் வந்து இப்போ எழுதிக்க this is equal to இது எப்படி எழுதுவார் எப்பவுமே சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் வர செட்டை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் சோ 0, செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் செட்ல இருக்கும் So 0, 3, then 1, 3. So this one is, இது அப்படியே என்ன எடுத்துக்கலாம் 1 மார்க் பண்ணிக்கலாம் நாம் கமிங் டு ஆர்எஸ்எஸ் இல்லையா ஆர்எஸ்எஸ்ல என்ன கேட்டிருக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி அப்படின்னா நம்ம ஏ எலிமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா அங்க ஏல என்ன இருக்கு 0 தென் ஏ கிராஸ் பின்னா இங்கே 0 2 0 3 0 4 ஸோ 0 2 0 3 0 4 அடுத்தது 1 2 1 3 1 4 ஸோ 1 2 1 3 தென் 1, 4 ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஓவர் அடுத்தது விச் ஒன் ஏ கிராஸ் சி
A cross C அப்படினா first we are starting with A. A இருக்க இங்க 03. So 03 then 05. Yeah. So 03 05. அடுத்தது 13 15. இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன காமன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இந்த எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாரு 02 இருந்திருக்கா இல்ல தென் 03 இருக்கு ஸோ இங்கே 03 ஏதோ 03 தென் 04 இங்கே இல்லை அடுத்தது இங்க என்ன இருக்கு 12 இங்கே இல்லை தென் 13 இங்கே இருக்கு பாரு இங்கே 13 இங்கேயும் 13 ஸோ 13 இருக்கு அடுத்தது வேற எதுவுமே இல்லை ஸோ இதை வந்து 2 மார்க் பண்ணுங்க இப்போ பார்த்தியா அழகா இங்கே 03 13 ஹியர் ஆல்சோ 03 13 ஸோ என்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் இல்லை ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஸோ அடுத்த க்வெஸ்சன் லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த்துல அது லாஸ்ட் ஒன்னு You want to find A cross B, A union B cross C, then this one NSS equal to R question prove pannano, A union B kandupidichachu, then A union B cross C, so A union B cross C, so inge irundha nama start pannikalam, inge enna irukku 0305, so 03, then 05, then next start with 1315, so 1315, then next one, இங்கே என்ன எழுதுறா 2325 தென் 3335 தென் 4345 ரொம்ப ஃபாஸ்டாக சொல்லணும் ஈஸி தான் ஜஸ்ட் இங்கே அப்படியே எடுக்கிறேன் ஒவ்வொன்றா எடுத்தே வர தென் திஸ் ஒன் தென் இப்போ இது வந்து என்எஸ்எஸ் இது இதை வந்து அப்படியே ஒன்னு மார்க் பண்ணிக்க நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சினா ஏவையும் சியும் எடுத்துக்க ஸோ தட் யூ ஆர் டேக்கிங் 03 then 05 then 1315 this is A cross C then next one which one you want to find B cross C here where is the B here B cross C we are taking B and C then so now you continue B cross C na enna irukke inge B um C um illaya appo 23 25 then 33 35 then 43 then 45 yeah 23 25 33 35 43 45 இப்போ இந்த ரெண்டுக்கு which one a cross c கண்டுபிடிச்சோம் and then b cross c இருக்கா இது b cross c பி கிராஸையும் கண்டுபிடிச்ச முடியா இது பி கிராஸி இது ஏ கிராஸி ரெண்டுக்கும் யூனியன் இல்லையா ஸோ ஏ கிராஸி யூனியன் பி கிராஸியா பி கிராஸி கொஸ்டின் வந்து கரெக்டாக பிரிண்ட் பார்த்துக்கலாம் தேர்ட் கொஸ்டின் இல்லையா தேர்ட் கொஸ்டினில் ஏ கிராஸி யூனியன் பி கிராஸி ஸோ யூனியன்ங்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் இல்லையா ஸோ 03 05 then 1315 then 2325 அது எல்லாமே 3335 then 4345 இதை வந்து 2 மார்க் பண்ணிக்க 1 2 ஈக்குவலன் பாரு 1 என்ன வருது 23 இல்லையா ஸோ 0 03 05 1315 ஸோ 0 03 05 1315 கண்டிப்பாக டிக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லாட்டி மிஸ்டேக் ஆயிடும் 2325 ஸோ 2325 தென் 3335 இங்கே 35 தென் 4345 சில மட்டும் பார்க்காம டிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இவரை ஈக்குவலாக இல்லையான்றது கரெக்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோ தான்